ओम श्री राजलिंगेश्वराय नमः। नम राजलिंगेश्वर शिवालय उल उयरमान नंदी भगवान मेह प्रमा उ नंदी पाक दिनम भक्त को नया पे वह पटा वाई कम शिवालय वह अभिषेक लिंग अभिषेक पड़े वेदल वे नंदी वयत शिवपुरान दर्शन पड़ावे उंगे कष्ट पड़पड़े कु आरमचर नहीं वूडिय वेदल उ नूर सदी नावे आरमचर वायु कलयत वन आलय सरहार स्थल इं वो नम्बर वेंदमो वेदल वेक्रमो अंतल अब नम्बर नावे आरमचर नया पे वो वेदल वे नया कार्य नावे अदकवे आलयते और परहार स्थल उटक इंकी एलीमान परहार वाक कार्यी अंत्य अड़यू अब ना सोलेमान परहारे पांग परीची और गवर्मेंट वे इंटरव्यू और टीएनपीसी एक्साम एलपी और मुख्य आला नहीं पाकपी लोन केपी और विपिय पात अगरकेंट वांगी எந்த காரியத்துக்கு போனாலும் சரி ஒரு இடத்துக்கு கடன் கேட்க போறீங்க இல்ல ஒரு வியாபார நோக்கத்துக்காக போறீங்க இல்ல ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக போறீங்க எதுவா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொல்ற இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பண்ணிட்டு போனீங்களா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா அமைஞ்சிடும் நீங்க நினைச்ச காரியமும் உங்களுக்கு நிறைவேறிடும் நீங்க செய்ய வேண்டியது வில்வ மரம் வில்வ மரத்துல இருக்கிற அந்த பட்டையை கொஞ்சோண்டு எடுத்துங்க அது மேல இருக்கிற பட்டையை வில்வ தலையை கொஞ்சம் எடுத்துங்க முடிஞ்சா வில்வ காய் கிடைச்சதுன்னா அத கூட எடுத்து வச்சிக்கிட்டு இது நல்லா காய வச்சி ஒரு சட்டில போட்டு இத எரிய விடுங்க எரிய விடும்போது பச்சை கற்பூரத்தை சேர்த்து இத நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எரிய விடுங்க அதுக்கு அப்புறம் இதல ஒரு சாம்பல் மாதிரி வரும் அந்த சாம்பலை எடுத்து நல்லா ஜலிச்சி எடுத்து தனியா வச்சிக்கிட்டு சிவன் கோயிலல வாங்குன திருநீர் ஏதாவது உங்க வீட்ல இருந்தது அப்படினா அந்த திருநீர் கூட இத நீங்க கலந்துக்கிட்டு வெளியில போகும்போது இந்த திருநீரை எடுத்து நீங்க நெத்தியில வச்சிக்கிட்டு நீங்க மனசார வேண்டிக்கிட்டு முடிஞ்சா ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சி ஒரு 9 முறை சொல்லிட்டு இந்த திருநீரை நெத்தியில வச்சிட்டு நீங்க போனீங்களா கண்டிப்பா உங்களுடைய காரியம் எதுவா இருந்தாலும் சிவனுடைய அனுகிரகத்துல நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஏனா நான் சொல்ற பரிகாரம் எல்லாமே நம்ம ராஜலிங்கத்துக்கிட்ட கேட்டு சொல்ற பரிகாரம் நம்பிக்கையோட பண்ணீங்களா கண்டிப்பா போற காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும் நினைச்ச காரியம் உங்களுக்கு நிறைவேறும் உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிக்கணும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா எப்போ வேணால் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் எந்த விஷயமா என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு கூட கொரியர் மூலமா பரிகாரங்கள் செஞ்சு அனுப்பிட்டுருக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வேண்டுதல் வச்சுட்டு போங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்